இன்றைய முக்கிய வணிக செய்திகளை பார்க்கலாம். பங்குச் சந்தைகள் கீழ்நோக்கி முடிவு. 8 துறைகள் தேசிய பங்குச்சந்தையில் சரிந்தன. சர்வதேச சந்தையில் தங்கம், வெள்ளி மற்றும் கச்சா எண்ணெய் விலை குறைவு. ஆசிய சந்தைகள் இறங்குமுகம். அமெரிக்காவில் இன்று பெடரல் ரிசர்வ் கூடுகிறது. இனி நம் பங்குச்சந்தைகள் எவ்வாறு முடிந்தது என்பதை பார்க்கலாம். சென்செக்ஸ் 0.46% குறைந்து 40,966.86 முடிந்தது. நேற்றைய நிலையை விட 0.46% குறைவு. தேசிய பங்குச்சந்தை குறியீடு நிப்டி 0.48% குறைந்து 12,060.25 முடிவுற்றது. நேற்றைய நிலையை விட 58.75 குறைவு. பேங்க் நிப்டி 0.23% குறைந்து 30,767.05 முடிந்தது. நேற்றைய நிலையை விட 70.35 இறங்குமுகம். இனி விலை ஏறிய துறைகள் என்னென்னு பார்க்கலாம். நிதித்துறை 0.27% ஏற்றம் பெற்றது. இதில் 10 பங்குகள் விலை ஏறியும் 10 பங்குகள் விலை குறைந்தும் காணப்பட்டன. HDFC 1.5% ஏற்றம் பெற்றது. பஜாஜ் பைனான்ஸ் பங்கு 1.2% அதிகரித்தது. தகவல் தொழில்நுட்பத்துறை 0.26% ஏற்றம் பெற்றது. இதில் 5 பங்குகள் விலை ஏறியும் 5 பங்குகள் விலை குறைந்தும் காணப்பட்டன. NIIT டெக்னாலஜிஸ் பங்கு 2.88% ஏற்றம் பெற்றது. ஹெக்ஸாவேர் 1.5% அதிகரித்தது. ரியாலிட்டி 0.08% அதிகரித்தது. இதில் 5 பங்குகள் விலை ஏறியும் 5 பங்குகள் விலை குறைந்தும் காணப்பட்டன. ஐபி ரியல் எஸ்டேட்டின் பங்கு 2.4%, ஃபீனிக்ஸ் லிமிடெட் 2.3% ஏற்றம் பெற்ற பங்குகள். இனி விலை இறங்கிய வகைகளை பற்றிய தகவலை பார்க்கலாம். உலோகம் 2.39% குறைந்தது. வாகனத்துறை 1.23% இறங்கியது. இதில் ஒரே ஒரு பங்கு ஏற்றம் பெற்றது. 14 பங்குகள் விலை குறைந்தன. டாடா மோட்டார்ஸின் பங்கு 3.18% இறங்கியது. மாருதி 2% கீழ்நோக்கி முடிந்தது. பொதுத்துறை 1.21% இறங்கியது. இதில் ஒரு பங்கு ஏற்றம் பெற்றது. 11 பங்குகள் விலை குறைந்தன. ஆயில் இந்தியாவின் பங்கு 2.3% இறங்கியது. கோல் இந்தியா 2% கீழ்நோக்கி முடிந்தது. இனி சர்வதேச சந்தைகள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது, நேற்று அமெரிக்காவில் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் மற்றும் S&P 500 1.57% இறங்கியது. நாஸ்டாக் 1.89% குறைந்தது. ஆசியாவில் இன்று நிக்கை 0.55% குறைந்து வர்த்தகத்தில் முடிந்தது. ஐரோப்பிய சந்தைகள் பொறுத்தவரை தற்போது ஃபுட்ஸி 0.17% ஏற்றத்திலும், கேக் 0.05% அதிகரித்தும், டாக்ஸ் 0.03% குறைந்து பக்கவாட்டு போக்கிலே காணப்படுகிறது. இனி தங்கம் வெள்ளி நிலவரத்தை பார்க்கலாம். தங்கம் 24 கேரட் 1 கிராம் 4,069 ரூபாயும், 22 கேரட் 1 கிராம் 3,875 ரூபாயும், 1 சவரன் 8 கிராம் 31,000 ரூபாயும், வெள்ளி 1 கிராம் 51 ரூபாயில் வர்த்தகமானது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இன்று மதியத்துக்கு மேல் சந்தைகளில் சரிவு ஏற்பட்டது. 2 நாளாக தொடர்ச்சியாக சந்தைகள் இன்று கீழ்நோக்கி முடிந்தன. சென்செக்ஸின் வரைபடத்தை பார்க்கலாம். இன்றைய போக்கு எப்படி இருந்தது என்று தெரியவரும். சென்செக்ஸ் நேற்று முடியும் பொழுது 41,155 இருந்தது. இன்று ஒரு ஏற்றத்தில் துவங்கியது. 41,299 அதிகபட்ச நிலை, 41,333 குறைந்தபட்ச நிலை, 40,869 முடிவுற்ற நிலை, 40,966. சென்செக்ஸில் 8 பங்குகள் ஏற்றம் பெற்றன. 21 பங்குகள் விலை குறைந்தன. 1 பங்கு மட்டும் சம அளவில் முடிந்தது. இனி நிப்டியின் வரைபடத்தை பார்க்கலாம். நிப்டி நேற்று முடிவுற்ற நிலை 12,119. இன்றைய துவக்கம் 12,148. 10 மணி அளவில் நிப்டி அதிகபட்ச நிலைக்கு சென்றது. 12,163 குறைந்தபட்ச நிலை 12,024 முடிவுற்ற நிலை 12,060. நிப்டியில் 13 பங்குகள் விலை ஏற்ற பங்குகளாக இருந்தன. 36 பங்குகள் கீழ்நோக்கி முடிந்தன. 1 பங்கு மட்டும் சம அளவில் முடிந்தது. இனி பேங்க் நிப்டியின் வரைபடத்தை பார்க்கலாம்.
பேங்க் நிப்டி நேற்று முடியும் பொழுது 30,837 இருந்தது. இன்றைய துவக்க நிலை 30,922, அதிகபட்ச நிலை 31,048. 3 மணி அளவில் பேங்க் நிப்டி குறைந்தபட்ச நிலைக்கு சென்றது 30,656, முடிவுற்ற நிலை 30,767. பேங்க் நிப்டியில் 5 பங்குகள் விலையேற்ற பங்குகளாக இருந்தன, 7 பங்குகள் விலை குறைந்தன. இன்று நிப்டி கெய்னர்ஸாக இடம்பெற்ற பங்குகள் பிபிசிஎல் 2.5% ஏற்றம் பெற்றது, HDFC 1.5%, பஜாஜ் பைனான்ஸ் 1.24%, சன்ஃபார்மா 1%, பஜாஜ் பின்சர்வ் 0.92% ஏற்றம் பெற்றது. நிப்டி லூசர்ஸாக இருந்தவை வேதாந்தா 4.5% வீழ்ச்சியை சந்தித்தது, பாரதி ஏர்டெல் 4.3%, டாடா மோட்டார்ஸ் 3.18%, டாடா ஸ்டீல் 2.93%, JSW ஸ்டீலின் பங்கு 2.85% கீழ்நோக்கி முடிந்தது. இன்று 52 வார உச்சத்தை எட்டிய பங்குகள் ஆல்பர்ட் டேவிட், அரபிக் ஃபார்மா, தீபக் நைட்ரைட், திவிஸ் லேப், இசாப் இந்தியா, காட்ரேஜ் ஆக்ரோவெட், MRF, SRF மற்றும் டிம்கன் இந்தியா. 52 வார குறைந்தபட்ச நிலைக்கு வந்த பங்குகள் ITC, கரூர் வைசியா வங்கி மற்றும் ரிலையன்ஸ் கேபிட்டல். உலோகத்துறையில் இன்று 1 பங்கு மட்டும் ஏற்றத்தில் முடிந்தது, 14 பங்குகள் கீழ்நோக்கி முடிந்தன. வேதாந்தா 4.5% வீழ்ச்சியை சந்தித்தது, செயில் 3.5%, டாடா ஸ்டீலின் பங்கு 2.9% கீழ்நோக்கி முடிந்தது. NSE-யில் உள்ள 11 துறைகளில் இன்று 8 துறைகள் சரிந்தன. ஊடகம் 1% கீழ்நோக்கி முடிந்தது, இதில் 3 பங்குகள் ஏற்றத்திலும் 11 பங்குகள் விலை குறைந்தும் வர்த்தகத்தில் முடிந்தன. ஜி மீடியாவின் பங்கு 4.5% வீழ்ச்சியை சந்தித்தது, டிவி டுடே 3%, பாலாஜி டெலி 2.4% கீழ்நோக்கி முடிந்த பங்குகள். பொதுத்துறை வங்கி குறியீடு 0.6% இறங்கியது, இதில் 2 பங்குகள் விலை ஏறியும் 11 பங்குகள் விலை குறைந்தும் காணப்பட்டன. சென்ட்ரல் பேங்கின் பங்கு 4% கீழ்நோக்கி முடிந்தது, கனரா வங்கி 2.9%, இந்தியன் வங்கி 2.3% இறங்கியது. எரிசக்தி துறை 0.8% குறைந்தது, இதில் 4 பங்குகள் விலை ஏறியும் 6 பங்குகள் விலை குறைந்தும் வர்த்தகத்தில் முடிந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் பங்கு 2% கீழ்நோக்கி முடிந்தது, அதானி டிரான்ஸ்மிஷன் 1.5%, பவர் கிரிட் 1.4% கீழ்நோக்கி முடிந்தது. இன்று BSE 100 0.5% கீழ்நோக்கி முடிந்தது. மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகளில் விற்பனை காணப்பட்டன. மிட்கேப் குறியீடு 0.57% இறங்கியது, ஸ்மால் கேப் 0.23% குறைந்து வர்த்தகத்தில் முடிந்தது. விலை இறக்க பங்குகள் இன்று கூடுதலாக இருந்தன. இதுவரை வெளிவந்த காலாண்டு முடிவுகளில் ஒரு மிக்சட் போக்கே காணப்படுகிறது. சில முடிவுகள் சந்தை எதிர்பார்ப்புக்கு குறைவாகவே உள்ளன. இன்று F&O-வில் டாப் கெய்னர்ஸாக இருந்த பங்குகள் மெக்டோவல் மற்றும் டிஷ் டிவி, டாப் லூசர்ஸாக இருந்தவை ஐடியா மற்றும் டாரண்ட் ஃபார்மா. இன்று ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்த பங்குகள் ரிலையன்ஸ் பவர் 4.5% வீழ்ச்சியை சந்தித்தது, ஐடியா 7.5%, எஸ் பேங்க் 1.7%, ரிலையன்ஸ் கேபிட்டல் 2.7%, NTPC 0.7% குறைந்து வர்த்தகத்தில் முடிந்தது. மத்திய பட்ஜெட் நெருங்கி வருவதால் நாம் சந்தைகளில் ஏற்றம் இறக்கத்தை எதிர்பார்க்கலாம். நிப்டி ஃபியூச்சர்ஸின் போக்கு என்று பார்த்தோம் என்றால் தற்போது கீழ்நோக்கு பாதையில் உள்ளது. இதன் ரெசிஸ்டன்ஸ் 12,150 மற்றும் 12,165 உள்ளது, சப்போர்ட் 12,020 மற்றும் 11,995. பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸின் போக்கை பொறுத்தவரை அதுவும் ஒரு கீழ்நோக்கு பாதையில் உள்ளது. தற்போது 30,675 என்ற சப்போர்ட் அருகே வர்த்தகம் நடைபெறுகிறது. இதற்கு குறைவாக முடிந்தால் சரிவு ஏற்படலாம். அடுத்த சப்போர்ட் 30,495 மற்றும் 30,345. மேல் நோக்கி சென்றால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 31,070 மற்றும் 31,175. இன்று சந்தை இறங்க காரணிகளாக இருந்த பங்குகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 26.5 புள்ளிகள் பங்களித்தது, ICICI வங்கி 12.3 புள்ளிகளும், பாரதி ஏர்டெல் 12.18 புள்ளிகளும், ITC 11 புள்ளிகளும்,
மாருதி 4.5 புள்ளிகள் பங்களித்தன. இனி இன்றைய அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கலாம். இன்று என்எஸ்சியில் விலை ஏற்ற பங்குகள் 486, விலை இறக்க பங்குகள் 1104 பங்குகள், எந்த மாற்றம் இல்லாமல் முடிந்தவை 90 பங்குகள், மொத்தம் விற்பனையான பங்குகள் 1680 பங்குகள். பிஎஸ்சியில் விலையேற்ற பங்குகள் 1071 பங்குகள், விலை இறக்க பங்குகள் 1635 பங்குகள், எந்தவித மாற்றமும் முடிந்த பங்குகள் 204, மொத்தம் விற்பனையான பங்குகள் 2910 பங்குகள். கோல் இந்தியாவின் உற்பத்தி ஜனவரி மாதத்தில் 10.7% வளர்ச்சி பெற்று 54.17 மில்லியன் டன்களாக இருந்தது. நிலக்கரியின் விநியோகம் 6.2% அதிகரித்தது. இந்த பங்கு இன்று 2% கீழ்நோக்கி முடிந்தது. சர்வதேச சந்தைகளை பற்றி பார்த்தோம் என்றால், கொரோனா வைரஸ் பரவி வரும் சூழலில் அமெரிக்க சந்தைகள் நேற்று சரிந்தன. கடந்த 3 மாதங்களில் பெரிய வீழ்ச்சி என்று சொல்லலாம். ஆசிய சந்தைகளும் இன்று பெரும்பாலும் கீழ்நோக்கியே வர்த்தகத்தில் இருந்தன. இந்த வைரஸின் தாக்கத்தினால் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கலாம். போக்குவரத்து மற்றும் டூரிசம் பாதிக்க வாய்ப்பு உள்ளது. அமெரிக்காவில் பெடரல் ரிசர்வின் 2 நாள் பாலிசி கூட்டம் இன்று துவங்குகிறது. இதில் வளர்ச்சிக்கான தகவல் முக்கியமானதாக அமையும். சர்வதேச சந்தையில் தங்கம் தற்போது 0.15% குறைந்து 1578.9 வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளி 0.3% விலை குறைந்துள்ளது. வரும் நாட்களில் மத்திய பட்ஜெட் முக்கிய நிகழ்வாக அமையும். பிப்ரவரி 1st அன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அன்று சனிக்கிழமை பங்குச்சந்தைகள் இயங்கும். நாளை வெளிவர உள்ள முக்கிய காலாண்டு நிறுவன முடிவுகள் பஜாஜ் பைனான்ஸ் மற்றும் பஜாஜ் பின்சர்வ், வியாழன் அன்று கோல்கேட் மற்றும் டாபர் நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகள் வெளிவர உள்ளன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.